எல்லாருக்கும் வணக்கம். அல்ஹம்துலில்லா. நிற்கிறதே ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே கேராக இருக்குது, லைட்லாம் அடிக்குது, இங்கேருந்து பார்த்தாதுன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது. இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் விஷயம் என்னென்னா, அண்ணன் வந்து 12 வருஷமாக எனக்கு தெரியும். அன்றைக்கி எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்கார். என்ன கொஞ்சம் லைட்டாக தாடி மட்டும் வந்துருக்குது அதிகமாக, அவ்வளோதான். என்ன விஷயம்னா, நம்ம பார்ப்போம் எல்லோரையும் ஈஸியாக, அவர் இங்கே வந்துட்டார், அதுக்குள்ளே வந்துட்டார், டக்கு டக்குன்னு வந்துட்டார். ஆனால் அவர் என்ன கஷ்டப்பட்டுருக்கான்னு டே ஒன்லேருந்து நான் பார்த்துருக்குறேன். இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஷூட்டிங்கில் கடைசியாக ஒரு 5 டேஸ் முன்னாடி முடிய போகுது லாஸ்ட் ஷெடியூலில், அவ்வளோ ஃபீவர் அண்ணனுக்கு, அவ்வளோ ஃபீவர்லேயும் நைட்டு 11 மணி ஆனாலும் அவர் ஒர்க்கு தான் முக்கியம். முள்ள அவரால் அப்படியே படுக்கிற மாதிரி ஆகிட்டு, அப்படியே படுத்துட்டு அவரால் முடியாமையும் அவ்வளோ இது, எப்போ பார்த்தா திங்கிங்லேயே இருப்பார். யோசிச்சு நான் ஒரு நாள் போய் நேராக போய் சொல்லிட்டேன், அண்ணா உன்ன ஃப்ரீயாக இருந்தேன், மூளையில் இதை ஆகிட போகுது நான். அப்போது சொன்னார், டேய் விட்றா, ஆமாம்ல ரொம்ப யோசிக்கிறேன்ல, அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன். அண்ணன்கிட்ட பர்மிஷன் ஆகாமல் இதெல்லாம் பேசுகிறேன், தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல அண்ணா, லவ் யூண்ண. இன்னொரு விஷயம் எப்படின்னா, மேலே இருக்க சன்னுனா சுடும், இந்த சன் வந்து எங்களை மாதிரி ஆளுங்களை எத்தனை மாதிரி ஸ்டேஜில் விடும், சரிங்களா, லவ் யூ அண்ணே. ஓகே, அது இல்லாமல் சூப்பர் ஸ்டார், சின்ன வயசுலேருந்து ஆசை எல்லாருக்கும் பைலட் ஆகணும், டாக்டர் ஆகணும், இதாகணும், அது ஆகணும்னு. ஆனால் எதுவுமே தெரியும் சாதிக்கல, ஒரே ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்து ரஜினிகாந்த் சார் மாதிரி ஆகணும்னு. சாரோட அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ நாள் சாரை பார்த்துட்டு பாப்போமானே டவுட் ஆனோம். அவ்வளோ சாரை பேசி சார்கிட்ட அப்படியே சார் வந்து கை கொடுக்கும்போது எப்பதுமா இருக்கும், அது ஃப்ரீசிங்லாம் தாண்டி ஒன் மந்த் ஆகும் அதுலேருந்து வெளில வர்றது, அந்த மாதிரி சாரோட எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ எதுவுமே சாதிக்கல லைஃப்பில், ஆனால் இந்த படம் வந்த அப்புறமா சாரை பார்த்து அந்த ஃபுல் ஃபீல்லே போய் சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் காரணம் நெல்சன் அண்ணன் தான், ஓகேவா. இது இல்லாமல் நம்ம ஸ்டன் மாஸ்டர் சிவானை சொன்னார், டேய் ஒன்றால் முடியும்டா, ஏன்னா ஃபஸ்ட் சீனே சிவானன் தான், பயங்கரமாக மோட்டிவேஷன், டேய் ஒன்றால் முடியும்டா ஒரே டேக்கில் பண்ணுறா சொல்லி பயங்கரமாக, எப்படி சொல்கிறது, பயங்கரமாக நம்மளை இது பண்ணி உசுப்பேத்தி விட்டு பயங்கரமாக அப்படியே பண்ண வச்சார் போல். அண்ணன் சிவானை ரொம்ப தேங்க்ஸ் அண்ணன். அடுத்தது நம்ம கேமராமேன் அண்ணன், ஏ ஹர்ஷத் பண்ணுறா பரவாயில்லடா, என்ன டவுட்டாக இருந்தால் என்ன வந்து கேள்றா, யாரையும் கேட்காதரா அப்படின்னு சொல்லி அவரும் நம்மளை பயங்கரமாக தேங்க்யூண்ணே. அது மாதிரி ஆர்ட் டைரக்டர் இருக்கிறேன், அவரும் பயங்கர மோட்டிவேஷனு. அதுக்குமா ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் சிட்டன்னு அவர்கிட்ட சொல்லுவேன், ஃபோட்டோலாம் கேட்டால் இப்போ தரமாட்டார், ஏய் ஷூட்டிங் முடிஞ்சோம் வாங்கி கொடுவானாரு. ஆனால் எப்போயாவது கொடுனேன் சிட்டனை பார்த்தா தெரியும். அதுக்கப்புறமா வசந்த் ரவி சார், விநாயகம் சார், அதுக்கப்புறமா மிர்னா மேம், ஜாஃபர், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன பேசுறதில்லை, ஃபஸ்ட் டைமு, நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.